புதுச்சேரியில் பெய்து வரும் தொடர் கனமழையின் காரணமாக பயிரிடப்பட்டிருந்த நெல் உள்பட விவசாய பயிர்கள் முற்றிலும் மழைநீரில் மூழ்கி நாசமாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிலிப் சித்தார்த் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிலிப் சித்தார்த், விவசாயிகள் என்ன கோரிக்கை வைக்கிறாங்க? உங்களுடைய விரிவான தகவலை பதிவு பண்ணுங்க. புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாகவே இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தொடர்ச்சியாக மழை பெய்து வந்தது. அதாவது இந்த நகரம் மற்றும் கிராம பகுதியில் விட்டு விட்டும் மிகவும் கனமழையும் தொடர்ந்து பெய்து கடந்த இரண்டு வாரங்களாக தொடர் மழை பெய்து வந்தது. இதனால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. குறிப்பாக இந்த தென்பண்ணை ஆற்று, இந்த இது போன்ற ஆறுகளில் தமிழகத்திலிருந்து திறந்துவிடும் தண்ணீரால் இந்த ஆறுகள் முழுதும் நிரம்பின. குறிப்பாக புதுச்சேரி நெல் களஞ்சியம் என்று சொல்லப்படும் பாகூர் பகுதியிலும் இந்த தண்ணியானது அதிக அளவில் அதிக அளவு ஊர்வலை எல்லாம் வந்தது. இந்நிலையில் இந்த தொடர் மழை காரணமாக புதுச்சேரி அரியூர் பகுதியில் இருக்கும் இந்த நெல் இந்த விவசாய நிலங்களில் விவசாய பயிர்களும் முற்றிலும் மழைநீரில் மூழ்கி நாசமாகியுள்ளது. ஏற்கனவே கடந்த சில வாரங்களுக்கு முன்பு பெய்த மழை பாதிப்புகளை மத்திய ஆய்வுக்குழுவினர் ஆய்வு செய்திருந்தனர். இதில் 700 ஹெக்டேர் அளவு நெல் இடங்கள் வந்து சேதமடைந்துள்ளதாக கணக்கீடும் செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் வந்து இந்த மழை, அதாவது இந்த ஆய்வுக்கு பிறகும் தொடர்ந்து இந்த மழை பெய்து வருவதால் பயிர்கள் முற்றிலுமாக சேதமடைந்துள்ளதால் இந்த விவசாயிகள் மழைநீர் முழுவதும் சூழ்ந்துள்ளதால் விவசாயிகள் மீண்டும் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் எதுவும் இல்லாத காரணத்தினால் அரசு இதில் உடனடியாக கணக்கெடுப்பு செய்து இதுக்கு உரிய நிவாரணம் தங்களுக்கு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் தற்போது ஒரு கோரிக்கை வைத்துள்ளனர். அருணே, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி பிலிப் சித்தார்த்.